துருக்கியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 195 அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். துருக்கியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் 7.8 ரிக்டராக பதிவாகியுள்ளது. கிழக்கு துருக்கியில் உள்ள காசியாண்டெப் நகரில் பூமிக்கு அடியில் 11 மைல் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருந்ததாகவும், சரியாக அதிகாலை 4:17 நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அமெரிக்க புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதிலிருந்து சரியாக 15 நிமிடங்கள் இடைவெளியில் இன்னொரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கமும் ஏற்பட்டுள்ளது. அது 6.7 ரிக்டர் அளவிலும் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த நிலநடுக்கத்தின் தாக்கம் அருகில் இருக்கும் லெபனான், சைப்ரஸ், சிரியா நாடுகளிலும் உணரப்பட்டுள்ளது. இதில் சிரியாவில் மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இரு நாடுகளிலும் இதுவரை 195 உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலநடுக்கத்தின் தாக்கத்தில் பல கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ளதை அடுத்து மேலும் தோண்ட தோண்ட சடலங்கள் கிடைப்பதால் பலி எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. Avşar ötel, Malatya Park. AVM karşısına yıkıldı.